بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சூரத்து நிசாவுடைய 30வது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் ஊடாக மனிதர்கள் தன்னுடைய கண்களை எப்படி பாவிக்க வேண்டும், கண்கள் அல்லாஹுடைய ஞானத்தாக இருந்து கொண்டிருக்கிறது, இவைகளை மனிதர்கள் எப்படி பாவிக்க வேண்டும், இதை தவறாக பாவிப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் இதற்கு பிறகு வரக்கூடிய ஆயத்துகளின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு புரியப்படுத்துகிறான். ஆரம்பமாக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா கண்ணென்று சொல்லக்கூடிய நியமத்தை பற்றி குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் வாயிலாக, பல குர்ஆனுடைய திருவசனங்களின் ஊடாக எங்களுக்கு கண்ணுடைய நியமத்தை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே கண்ணை ஒரு நியமத்தாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும், ஒரு நித்தமத்தாகவும் ஆக்கிக் கொள்ள முடியும். இந்த கண்ணை கொண்டு சுவர்க்கத்துக்குரிய மக்களாகவும் எங்களை ஆக்கிக் கொள்ளலாம், இந்த கண்ணை கொண்டு நரகத்துக்குரிய மக்களாகவும் எங்களை ஆக்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் இந்த கண் சம்பந்தமாக, கண்ணுடைய ஞானத்து சம்பந்தமாக பல ஆயத்துகளின் வாயிலாக எங்களுக்கு இந்த உண்மையை தெளிவுபடுத்துகிறான். ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான், சூரத்து தஹர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலைகளிலும் சுபஹுடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஒரு சூராவாகத்தான் இந்த சூரா இருந்து கொண்டிருக்கிறது. அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் மனிதனை ஒரு தசை துண்டிலிருந்து படைத்திருக்கிறோம். எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு சதை பிண்டம் இரத்த கட்டியாக, அதாவது இந்திரியமாக இருந்து இரத்த கட்டியாக மாற்றப்பட்டு சதை பிண்டமாக மாற்றப்பட்டு அந்த சதை பிண்டத்தை முள்ளிலே சுத்த வைத்து குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை எப்படி அவன் படைத்தான் என்று சொல்லக்கூடிய இன்றைய விஞ்ஞானம் எதை சொல்லுகிறதோ அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறைவன் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிவிட்டான். மனிதனை நான் எப்படி படைத்தேன், மனிதன் எப்படி படைக்கப்படுகிறான். அஃபரஐதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் சவாலாக விடுகிறான், நீங்கள் அந்த இந்திரி அந்த விந்தை பார்க்கவில்லையா, அந்த விந்தை மனிதனாக படைப்பது நீங்களா அல்லது நாங்களா என்று சொல்லக்கூடிய கேள்விகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனின் வாயிலாக திருப்பிக் கொண்டே இருக்கிறான். அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த மனிதனை அந்த சதை பிண்டமாக இருந்த அந்த இரத்த கட்டியாக இருந்த மனிதனை நாங்கள் கேட்கக்கூடியனாகவும் பார்க்கக்கூடியனாகவும் நாங்கள் அவனை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு திருவசனத்தின் ஊடாக சொல்லுகிறான், வல்லாஹு அஃரஜக்கும் மின் புதூனி உம்மஹாதிக்கும் லா தஅலமூன ஷைஆ. ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே தெரியாதிலிருந்து வெளியாக்கினேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வஜஅல லக்கும் அஸ்ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதத லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செவிப்பொருளையும் பார்க்கும் சக்தியையும் குர்ஆனின் வாயிலாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இதே போன்றுதான் இன்னும் ஒரு ஆயத்தின் ஊடாக சொல்லுகிறான், இன்னும் ஒரு ஆயத்தின் வாயிலாக, சும்மா ஸவ்வாஹு வநஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி وجعل لكم السمع والابصار قليلا ما تشكرون. سبحان الله. இப்படியாக குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய செவிப்புலனை பற்றியும்
மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பார்வையை பற்றியும் குர்ஆனின் வாயிலாக அல்லாஹ் பிரஸ்தாபித்துக் கொண்டு இருக்கிறான். கடைசியாக சொல்லுகிறான், எந்த விடயத்தில் உங்களுக்கு தெளிவான விளக்கமில்லையோ அந்த விடயம் அப்படிப்பட்ட விடயங்களில் உங்களுடைய கண்ணை உங்களுடைய காதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். வலா தகிஃப் மா லைஸ லக பிஹி இல்ம், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்ணென்று சொல்லக்கூடிய நிஅமத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நிஅமத் மிகவும் ஆச்சரியமான ஒரு நிஅமத். தாயை பார்ப்பதற்கு ஒரு வகையான பார்வை, குழந்தையை பார்ப்பதற்கு ஒரு வகையான பார்வை, மனைவியை பார்ப்பதற்கு ஒரு வகையான பார்வை, நண்பர்களை பார்ப்பதற்கு ஒரு வகையான பார்வை, கோபக்காரனை பார்ப்பதற்கு அதாவது எதிரிகளை பார்ப்பதற்கு இன்னும் ஒரு வகையான பார்வை. இப்படியாக சொல்ல போனால் அன்புக்குரிய சகோதரர்களே, யாரை நாங்கள் பார்க்குகிறோமோ அவர்களுக்கு ஏற்ற பார்வையை நாங்கள் விரும்பாமலேயே அந்த கண்ணின் வாயிலாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். ஒரு மனைவியை பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டு குழந்தையை பார்க்க முடியாது, குழந்தையை பார்க்கக்கூடிய பார்வையை கொண்டு தாயை பார்க்க முடியாது. தாயை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான பாசம், மனைவியை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான இன்பம், குழந்தைகளை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான அன்பு, நண்பர்களை பார்க்கும் பொழுது அது ஒரு வகையான பார்வை. இப்படியாக சொல்ல போனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, கண்ணை அல்லாஹ் வித்தியாசமான ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். கண் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடக்டாக வந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் நவீன உலகம் சொல்லுகிறது, இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது, நாங்கள் விஞ்ஞானத்தை நம்பவில்லை ஆனால் விஞ்ஞானம் சொல்லுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது குர்ஆனுக்கு தோதுவானதாக இருக்கும் என்றிருந்தால், குர்ஆன் சொல்லக்கூடியதற்கு தோதுவானதாகத்தான் விஞ்ஞானம் நிச்சயமாக இருக்க வேண்டும். எந்த விஞ்ஞானம் குர்ஆனுடைய கருத்தை பொய்ப்படுத்துமோ நாங்கள் சொல்லுகிறோம், இன்னும் நீங்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், சரியாக சிந்திக்கவில்லை. சரியாக சிந்தித்து பார்த்தால் குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் உங்களுடைய விஞ்ஞானம் சொல்ல வேண்டும். ஆனால் விஞ்ஞானம் சொல்ல வேண்டியதைத்தான் குர்ஆன் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயப்பாடு இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, குர்ஆன் எதை சொல்லுகிறது? சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபீ அன்ஃபுஸிஹிம். சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது, நாங்கள் பின்னால் பிற்காலத்தில், அதாவது ஒட்டகத்தில் மக்கள் ஏறி சவால் செய்யக்கூடிய காலகட்டத்தில், வாகனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர்கள் கண்டிருக்கவில்லை. அவர்கள் கண்டதெல்லாம் ஏறு வாகனம், அதாவது மிருகங்களை தான் மனிதர்கள் அந்த காலத்தில் வாகனங்களாக பாவித்தார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பால்வெளி மண்டலத்தில் நாங்கள் அத்தாட்சிகளை காட்டுவோம். பால்வெளி மண்டலத்தில் மக்கள் அத்தாட்சிகளை பார்ப்பார்கள். சொல்லுகிறேன், நாங்கள் பின்னால் காட்டுவோம் எங்களுடைய அத்தாட்சிகளை, எங்களுடைய விஞ்ஞான எங்களுடைய அடையாளங்களை காட்டுவோம் பால்வெளி மண்டலத்தில். அங்கே மாத்திரமல்ல, புசிக்கும் உங்களுக்கு உள்ளேயே உங்களுடைய உடம்பிலேயே எங்களுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகம் அன்புக்குரிய சகோதரர்களே, விஞ்ஞானத்திலும் வைத்திய துறையிலும் கொடிகட்டை பறந்து விட்டாலும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனில் நாங்கள் இவைகளை உங்களுக்கு காட்டுவதற்குத்தான் இருக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், கண் எப்படி பார்க்குகிறது, கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கை எப்படிப்பட்ட நரம்புகள், எத்தனை வகையான பார்வைகள். சுபஹானல்லாஹ், இன்றைய உலகம் கண்ணை ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பாக பார்த்து எந்த அளவுக்கு சொன்னால் சொல்லுகிறார்கள், உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணுடைய வடிவமைப்பும் வித்தியாசமானதாக கொண்டிருக்கிறது என்று சொல்லி அதை கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண் அல்லாஹினால் தரப்பட்ட, அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானம். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த வருடத்துல சொல்லுகிறான், அலம் நஜ்அல் லஹு அய்னைன், ஏ மனிதா, உனக்கு நான் ரெண்டு கண்ணை தரவில்லையா, உனக்கு நான் ரெண்டு கண்ணை தரவில்லையா, உனக்கு ஒரு வாயை நான் தரவில்லையா. சுபஹானல்லாஹ், வாய் பேசுகிறது, கண் பார்க்குகிறது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தெளிவாக கேட்கிறான், உனக்கு ரெண்டு பார்வையை தந்திருக்கிறேன், கேள்வியை பார்க்கக்கூடிய கண்ணை தந்திருக்கிறேன், கேட்கக்கூடிய காதை தந்திருக்கிறேன், பேசக்கூடிய வாயை தந்திருக்கிறேன், இவைகள் அனைத்தையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்தக் கூடாவா, எனக்கு நன்றி உள்ள அடியானாக உன்னை ஆக்கிக் கொள்ளக் கூடாதா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களிடத்தில் வினா எழுப்புகிறான். எங்களை பார்த்து விழிக்குகிறான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஹதீஸுல் குத்ஸில அல்லாஹுடைய நபி சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுவதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான்,
யா இபாதி என்னுடைய அடியார்களே, எவ்வளவு அழகான வாரத்தை அல்லாஹ் எங்களை பார்த்து விழிக்குகிறான், அல்லாஹ் எங்களுடன் கதைக்குகிறான். யா இபாதி என்னுடைய அடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுடைய அடியார்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய அடியான் என்று சொல்லக்கூடியதே எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நான் இன்னாருடைய அடியான், நான் இன்னாரிடத்தில் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அதை வைத்து சிலர்கள் கண்ணியப்படுகிறார்கள், தன்னை கண்ணியமாக நினைக்கிறார்கள். நான் இன்னவர் எனக்கு தெரியும் என்பதை நினைத்து அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் நான் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய அடியான், என்னுடைய எஜமான் அல்லாஹ் என்னை அவன்தான் பராமரிக்கிறான். அவன் என்னைத்தான் அவனுடைய கட்டுப்பாட்டில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட தன்னுடைய அடியார் என்று சொல்லித்தான் குர்ஆனில் வர்ணித்திருக்கிறான். ரெண்டு கட்டத்தில் மிஅராஜை பற்றி சொல்லும் பொழுது எந்த மிஅராஜ் எந்த நபிக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழு வானத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சிதரத்துல் முன்தஹா வரைக்கும் அழைத்து சுவர்க்கத்தையும் காட்டி நரகத்தையும் காட்டி அல்லாஹ் நபியோடைய நேருக்கு நேராக நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மக்கா முக்கரமாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் உள்ள அந்த தொலை தூரத்தை ஒரு சில வினாடிகளில் அல்ல, ஒரு சில நொடிப்பொழுதுகளில் கடந்து சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இராவலி பயணத்தை மேற்கொண்டார்களே, அந்த இராவலி பயணத்தை நடத்தாட்டி வைத்தானே அந்த அல்லாஹ், மிக தூய்மையானவன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய ரசூல் என்ற வார்த்தையை சொல்லாமல் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி தன்னுடைய அடியான், தன்னுடைய அடியார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் அல்லாஹ் அங்கே கையாண்டிருக்கிறான். இதே போலத்தான் குர்ஆனை கொடுக்கும் பொழுது இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹி, தன்னுடைய அடியாரின் மீது எந்த குர்ஆனை இறக்கி வைத்தானோ அந்த இறைவனுக்கு புகழனைக்கும். அந்த இறைவனை அல்லாஹுவே புகழ்ந்து கொள்கிறான், அவனே புகழ்ந்து கொள்கிறான். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், தன்னுடைய அடியானின் மீது அந்த குர்ஆனை இறக்கி வைத்த அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனுக்கே புகழனைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த இராவலி பயணத்தை பற்றி பேசும் பொழுதும் இந்த குர்ஆனை பற்றி பேசும் பொழுதும் அல்லாஹ் சொல்லுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அடியார், நான் அவனுடைய எஜமான் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கொண்டுதான் அங்கே விழித்திருக்கிறான். இதே போலத்தான் ஹதீஸுல் குத்ஸி அல்லாஹ் சொல்லுகிறான், இபன் ஆதம் ஆதமுடைய மகனே, இன்னொரு கட்டத்தில் யா இபாதி என்னுடைய அடியார்களே, இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இபன் ஆதம் ஆதமுடைய மகனே, கது அன்அம்து அலைக நிஅமன் இஸாமன், என்னுடைய ஆதமுடைய மகனே, நான் உனக்கு ஏராளமான நியமத்துகளை செய்திருக்கிறேன். ஆதமுடைய மகனே, உனக்கு நான் ஏராளமான நியமத்துகளை செய்திருக்கிறேன், அவைகளை உன்னால் என்னவும் முடியாது. வலா துதீக்கு சுக்ரஹா, அதற்கு உன்னால் சுக்குரும் செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, உண்மையும் அதுதான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அருக்கொடைகளை நாங்கள் எண்ணி பார்ப்போம் என்றிருந்தால் அவைகளை எங்களால் எண்ணி பார்க்க முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. ஆதம் ஆதமுடைய மகனே, உனக்கு நான் தந்த நியமத்துகளை உன்னால் எண்ணி பார்க்கவும் முடியாது, அதற்கு உன்னால் சுக்ரு செய்யவும் முடியாது. وَإِنَّ مِمَّا أَنْعَمْتُ عَلَيْكَ أَنْ جَعَلْتُ لَكَ عَيْنَيْنِ تَنْظُرُ بِهِمَا, எனக்கு செய்த நியமத்துகளில் அருக்குடைகளில் ஒன்றுதான், உனக்கு நான் ரெண்டு கண்ணை தந்திருக்கிறேன், அந்த ரெண்டு கண்ணின் ஊடாக நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய படைப்பினங்களை பார்க்கிறாய், என்னுடைய நான் படைத்திருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்களையும் அதை கொண்டு பார்க்கிறாய். அந்த கண்ணுக்கு மேல
நான் என்ன செய்திருக்கிறேன் சொன்னால் ஒரு திரையை போட்டிருக்கிறேன். கண்ணுக்கு மேல் நாங்கள் சொல்லுவோம் கண் இமை என்பதாக ஒரு திரையை வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு நான் எதை ஹலாலாக்கி விட்டேனோ அப்படிப்பட்டவைகளை மாத்திரம் இந்த கண்ணை கொண்டு நீ பார்ப்பாயாக. அப்படிப்பட்டவைகளை மாத்திரம் இந்த கண்ணை கொண்டு பார்க்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கிக் கொள்வாயாக. நான் உனக்கு ஹராமாக்கின ஏதாவது ஒன்று பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு முன்னால் ஏற்பட்டு விட்டால், பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டால், அந்த ரெண்டு கண்ணுக்கு மேலே நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணனுடைய இமையை தணைத்து விடுவாயாக, கண்ணை பற்றிக் கொள்வாயாக, கண்ணை மூடி விடுவாயாக, ஹராமாக்கப்பட்டதை உன்னுடைய கண்ணை கொண்டு பார்க்காதே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அதே போன்றுதான் துலக்க நிசானன், ஆதனுடைய மகனே உனக்கு ஒரு நாவையும் தந்திருக்கிறேன். அல்லாஹுக்கு எப்படி நன்றி செலுத்துவது! விதம் விதமாக பேசுகிறோம், வர்ணித்து வர்ணித்து பேசுகிறோம், சுவை சுவையாக பேசுகிறோம். வஜால் துலக்க நிசானன், நான் உனக்கு ஒரு நாவை தந்திருக்கிறேன். வஜால் துலகு இலாஃபன், நான் அதற்கும் ஒரு மூலியை வைத்திருக்கிறேன். பீமா அமருத்துக், எதை கொண்டு நான் ஏவியிருக்கிறேனோ அப்படிப்பட்ட விடயங்களை கொண்டு நீ பேசுவாயாக, அப்படிப்பட்ட விடயங்களை கலைப்பாயாக. உனக்கு எதை நான் ஹலாலாக்கினேனோ அவைகளை பேசுவாயாக. மனைவியுடன் கலைப்பது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுடன் பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ஏவியும் இருக்கிறான். இதே போல தாயுடன் பேசுவதை அல்லாஹ் கட்டாயமாக்கி இருக்கிறான். இவைகளை எல்லாம் உனக்கு வாஜிபாக்கி விட்டேனோ, இவைகளை எல்லாம் செய்யும்படியாக பணித்திருக்கிறேனோ, அவைகளுக்காகவே இந்த நாக்கை பயன்படுத்துவாயாக, வாயை பயன்படுத்துவாயாக, வாயை கொண்டு பேசுவாயாக சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். உனக்கு நான் ஹராமாக்கப்பட்ட ஏதாவது